هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وأصيلا. என்று மூன்று முறை கூறுவது தக்பீர் கட்டியதன் பிறகு சொல்லப்பட வேண்டிய துவாக்களில் ஒன்று என்று இளம் ஆலிம் ஒருவர் யூடியூபிலே தனது ஒரு உரையை பதிவு செய்திருக்கின்றார். இந்த ஆலிம் கூறுகின்ற விடயம் சரியானதா என பதிவை முன்வைத்து கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. தக்பீர் கட்டியதும் மேற்படி மூன்று விடுத்தம் கூற வேண்டும் என்று ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே 2441 இலக்கத்தில் இருப்பதாக இந்த வீடியோவிலே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனை அறிவிப்பவர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு என்று அதிலே எழுதப்பட்டிருக்கின்றது. சஹீஹ் புகாரியின் அரபு நூலின் ஹதீஸ் இலக்கமாக 2441 என்று இலக்கமிடப்பட்டுள்ளது. அரபு மூல நூலிலே இந்த இலக்கத்தில் இப்படியொரு ஹதீஸ் இருக்கின்றதா என்று பார்த்தால் அப்படியான ஒரு ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே கிடையாது. சஹீஹ் முஸ்லிமிலே இது போன்ற ஒரு ஹதீஸ் காணப்படுகின்றது. அதிலே வேறு விதமான விடயங்கள் இருக்கின்றன. இவர் கூறுவது போன்ற விடயங்கள் அதிலும் கிடையாது. இந்த பிரார்த்தனையை சொல்லுவதற்கு முதலிலே இந்த ஆலிம் தனது வீடியோவிலே அல்லாஹு அக்பர் என கூறி வலது கையின் மணிக்கட்டு வரைக்குமான பகுதியை இடது கையின் மணிக்கட்டு வரைக்குமான பகுதியின் மீது வைத்து இவர் காண்பிக்கின்றார். இவ்வாறு தொழுகையிலே இவர் தக்பீர் கட்டும் போது மணிக்கட்டு வரைக்குமான பகுதியை ஒன்றை மற்றொன்றின் மீது வைப்பதென்பது இது ஹதீஸ்களின் மூலம் நிரூபணமான ஒன்று அல்ல. கை விரல் நுனியிலிருந்து முழங்கை வரைக்குமான பகுதி திரா என்று கூறப்படும். வலது திரா என்ற விரல் நுனியிலிருந்து முழங்கை வரைக்குமான பகுதியை இடது திராயின் மீது வைக்குமாறு நாம் ஏவப்பட்டோம் என்றுதான் நபித்தோழர்கள் கூறுகின்றார்கள். எனவே முதலாவது இந்த பதிவில் உள்ள தவறு, தொழுகையிலே தக்பீர் கட்டும் போது அல்லாஹு அக்பர் என கூறி கைகளை வைக்கின்ற அந்த முறைமையிலே ஒரு தவறு காணப்படுகின்றது. இது முதலாவது தவறாகும். அடுத்த விடயம், தக்பீர் கட்டியதும் சொல்லப்பட வேண்டிய துவாக்களில் ஒன்று என்று இவர் கூறி மேலே சொன்ன அந்த பிரார்த்தனை, அது பற்றிய ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே இருப்பதாக இவர் கூறியிருப்பதிலே இவருக்கு தவறு நிகழ்ந்துள்ளது. ஹதீஸ்களின் இலக்கங்களை சொல்லுகின்ற போது அதிலே தவறு ஏற்படுவதென்பது பெரும்பாலும் நடக்கக்கூடிய விடயம். அது ஒரு பெரிய குற்றம் அல்ல. இருந்தாலும் அதிலே தவறு இடம்பெற்றிருக்கின்றதை இங்கே நாம் உங்களுக்கு அறிய தருகின்றோம். சஹீஹ் புகாரியிலே 799 இலக்கத்தில் தான் இவர் கூறுகின்ற விடயம் பற்றிய ஹதீஸ் இருக்கின்றது. ஆனால் இவர் கூறுகின்ற நபித்தோழரோ அல்லது இவர் கூறுகின்ற விடயமோ அந்த ஹதீஸிலே இருக்கின்றதா என்று பார்த்தால் அவ்வாறு கிடையாது. இவர் கூறுவது போன்ற ஒரு அறிவிப்பு சஹீஹ் முஸ்லிமிலே காணப்படுகின்றது. அதில் கூட தக்பீர் கட்டியவுடன் இப்படியான வார்த்தை கூறப்பட்டதா என்று கேட்டால் அதில் கூட அப்படி கிடையாது. அந்த வார்த்தைகள் மூன்று விடுத்தம் சொல்லப்பட்டதாக அந்த அறிவிப்பிலே இருக்கின்றதா என்றால் அதுவும் கிடையாது. ஒட்டு மொத்தத்தில்
கடமையான தொழுகைகளிலே தக்பீர் கட்டியவுடன் ஓத வேண்டிய சஹீஹான ஒரே துவா நபி அவர்கள் ஓதிய துவா சஹீல் புகாரி சஹீ முஸ்லிமிலே அந்த பிரார்த்தனை பதியப்பட்டுள்ளது. اللهم باعد بيني وبين خطاياي كما باعدت بين المشرق والمغرب என ஆரம்பிக்கின்ற இந்த துவா கடமையான தொழுகைகளில் நபி அவர்கள் இதனைத்தான் ஓதினார்கள் என்பது மட்டுமே சஹிஹான ஹதீஸாகும். இரவு தொழுகைகளிலே தக்பீர் கட்டியதும் ஓதிய துவாக்கள் சஹி முஸ்லிமிலே நீண்ட துவாக்கள் காணப்படுகின்றன. ஆனால் இங்கு இந்த ஆலிம் கூறுகின்ற இந்த துவா மூன்று விடுத்தம் கூறப்பட வேண்டிய துவா. இந்த ஆலிம் குறிப்பிட்ட புகாரியில் உள்ள ஹதீஸிலும் கிடையாது. இதே போன்ற ஒரு அறிவிப்பு சஹி முஸ்லிமிலே வருகின்ற போது அங்கே இவ்வாறு இருக்கின்றதா என்றால் அங்கும் கிடையாது. எனவே தக்பீர் கட்டியவுடன் ஓதுகின்ற பல துவாக்களில் ஒன்றாக இவர் கூறுகின்ற அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா வசுபஹான் அல்லாஹி புக்ரத்தம் வஅசீலா இதுவும் தக்பீர் கட்டியவுடன் ஓதுகின்ற துவாக்களில் ஒன்றா என்று கேட்டால் இல்லை என்பதே அதற்குரிய பதிலாகும். ஏனென்றால் சஹி முஸ்லிமிலே இமாம் முஸ்லிம் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள். இதற்கு தலைப்பிட்ட இமாம் நவவி அவர்கள் அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கசீரன் தய்யிபா என கூறுவதன் சிறப்பு என்றுதான் இதற்கு தலைப்பிட்டிருக்கின்றார்கள். அதேபோன்று இமாம் புகாரி அவர்களும் தங்களுடைய சஹீஹ் புகாரியிலே இது பற்றிய ஹதீஸை பதிவு செய்கின்ற போது ரப்பனா வலக்கல் ஹம்து என கூறுவதன் சிறப்பு என்றுதான் அவர்களும் தலைப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ்களிலே என்ன இருக்கின்றது என்று நாம் பார்த்தால் அது இந்த வார்த்தைகளின் சிறப்பை கூறுவதாக இருக்கின்றதே ஒழிய இந்த துவா தக்பீர் கட்டிய உடனே இது கூறப்பட்டதா என்று கேட்டால் அதற்குரிய ஆதாரம் புகாரியில் இருக்கின்ற ஹதீஸிலோ அல்லது சஹீஹ் முஸ்லிமிலே இருக்கின்ற ஹதீஸிலோ இதில் எந்த ஒன்றிலும் அப்படி ஆதாரம் கிடையாது. ஒட்டுமொத்தத்தில் தெரிந்தோ தெரியாமலோ இந்த இளம் ஆலிம் சில தவறுகள் விட்டிருக்கின்றார். தவறுகள் என்பது மனிதனுக்கு தவிர்க்க முடியாத ஒன்று. தவறு என தெரிகின்ற போது அதனை திருத்திக் கொள்வதுதான் ஒவ்வொரு ஆலிமின் மீதும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாகும். தவறு என தெரிந்ததன் பிறகும் ஒருவர் தனது தவறை திருத்தவில்லை என்றால் அதிலும் குறிப்பாக உலமாக்கள் தங்களது தவறை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் தாமும் வழிகேட்டிலே சென்று பிறரையும் வழிகெடுக்கின்ற மிகப்பெரிய அபாயம் ஏற்படும். எனவே ஆதாரங்களின் அடிப்படையில் தவறுகள் நிரூபணமாகின்ற போது அதனை திருத்திக் கொள்ளும் சிறந்த முஸ்லிமுடைய பண்பு எங்களிலே ஒவ்வொருவருக்கும் ஏற்பட வேண்டும். அந்த வகையில் சஹீஹ் புகாரியிலே இருப்பதாக கூறி இந்த ஆலிம் கூறிய விடயம் இவர் குறிப்பிட்ட அந்த இலக்கத்திலும் அந்த சஹீஹ் புகாரியிலே ஹதீஸ் கிடையாது. அதற்கு மாற்றமாக 799வது இலக்கத்தில் உள்ள ஹதீஸிலே ருக்குவின் பிறகுதான் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டன. தொழுகையிலே எந்த ஒரு அரபு மொழியிலான பிரார்த்தனையை எந்த இடத்திலும் நாம் பிரார்த்திக்க முடியும். எனவே இமாம் புகாரி அவர்கள் இமாம் முஸ்லிம் இமாம் நவவி அவர்கள் தலைப்பிட்டது போன்று ரப்பனா வலக்கல் ஹம்து என்று வரக்கூடிய அல்லாஹுவை புகழக்கூடிய அந்த வார்த்தைகளின் சிறப்பைத்தான் இந்த ஹதீஸ்கள் கூறுகின்றதே ஒழிய தக்பீர் கட்டிய உடனேயே ஓதப்படுகின்ற பல துவாக்களில் ஒன்றாக இது ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றதா என்று கேட்டால் இல்லை என்பதே அதற்குரிய பதிலாகும். எந்த சந்தேகமும் இல்லாமல் கடமையான தொழுகைகளிலே நபி அவர்கள் தக்பீர் கட்டிய உடனேயே நாம் மேலே சொன்னது போன்று அல்லாஹும் அபாயித் பைனி பைன ஹபாயாய என ஆரம்பிக்கின்ற அந்த ஒரே ஒரு துவா தான் எந்த சந்தேகமும் இல்லாமல் கடமையான தொழுகைகளிலே நபி அவர்கள் ஓதினார்கள் என்பது நிரூபணமாக இருக்கின்றது. எனவே அந்த துவாவையே கடமையான தொழுகைகளிலே தக்பீர் கட்டியவுடன் நாம் ஓத வேண்டும். இந்த ஆலிம் தெரிந்தோ தெரியாமலோ கூறிய இந்த விடயம் தவறு என்பதால் அதனை நாம் கைவிட்டு விட வேண்டும். உளத் தூய்மையோடு தெளிவான அறிவு ரீதியிலான வழிகாட்டலின்படி
மரணிக்கும் வரைக்கும் முஸ்லீமாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியம் எங்களில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும்.